ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. என்ன தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் எங்களுக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸ் சரியாகவே வரல மேடம். துர்நாற்றம் அடிக்குது, ஸ்மெல் வருது, அருவறுப்பாக இருக்குது, வெள்ளை புழுக்கள் வருது, இப்படி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. நம்ம கம்போஸ்டிங் பண்ண போகிறோம், உடனே அதில் புதினா தண்டுகள் ஊனி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊண்டி வைக்கும்போது அந்த கீழே இருக்கிற கம்போஸ்டிங்கில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த புதினா தண்டுகள் எப்படி தழைச்சி வருது அப்படிங்கிறத தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கம்போஸ்டிங் பண்ணி அந்த தொட்டிலேயே நம்ம உடனேயே புதினா தண்டுகள் ஊன போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்போஸ்டிங் சார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவான விளக்கம் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்மணிகள் காய்கறி கழிவு வெளியே தூக்கி கொட்டாமல் அதை வச்சே சூப்பராக ஒரு ஹோம் கார்டனிங், சிம்பிளாக ஒரு மாடித்தோட்டம் செலவே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து 3-4 வருடம் முடிஞ்சு போச்சுங்க, 5வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறேன். நமக்கு கிச்சனில் நிறைய கழிவுகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தக்காளி கழிவு, காஃபி பொடி, டீ பொடி, அழுகி போன தக்காளி, காய்கறி வேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தமல்லியோட காம்புகள், கருவேப்பிலை பழுத்து போச்சு, கருப்பாக போச்சுன்னா அந்த வேஸ்ட்டாக போனால் கருவேப்பிலை இலைகள், அப்புறம் தோட்டத்தை பெருக்கினா குப்பைகள் கிடைக்கும் பாருங்கள், இலை சருகுகள், அப்புறம் செடி பிடுங்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட பொடி பொடியாக சின்ன சின்ன தண்டுகளாக காய வச்சு, ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோவில் தொட்டிக்குள்ளே பார்த்தீங்க பார்த்தீங்களா, குச்சி குச்சியாக அதெல்லாம் வந்து பழைய செடியோட தண்டுகள் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு அடியில் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி மண் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கிச்சன் வேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அடியில் மண், மேலே காஞ்ச இலை, காஞ்ச செடியோட தண்டுகள் பார்த்துருப்பீங்க, குச்சி குச்சியாக உடச்சி போட்டிருந்தேன். அதுக்கு மேலே திருப்பி கொஞ்சம் மண், அதுக்கு மேலே காய்கறி கழிவு, அதுக்கு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் நார், உங்களுக்கு வந்து மக்கக்கூடிய ஆர்கானிக்கான கழிவு எதாக இருந்தாலும் நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது தோட்டத்தை பெருக்கி கிடைக்கும் பார்த்திங்களா, காஞ்ச இலை சருகு மண்ணோடு சேர்ந்து தான் கிடைக்கும். நைஸான மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டிலேருந்து வெளியில் வரும் பார்த்திங்களா, அந்த மண்ணெல்லாம் கூட சேர்த்து பெருக்கி எடுத்துருக்கேன். மண்ணோடு சேர்ந்த காய்ந்த இலை சருகுகள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த வாட்டர் பாட்டிலையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அதுலேயும் புதினா தண்டுகள் நான் ஊண்டி வச்சு காட்டுறேன். இப்போ நான் ஊன்ற இந்த புதினா தண்டுகள் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயே அறுவடை பண்ண புதினா தண்டுகள், அதுலேயே ப்ரௌன் கலரில் நல்ல திக்கான தண்டுகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் புதினா வாங்கினா கூட ஒரு ப்ரௌன் கலரில், பீட்ரூட் கலரில் தண்டு வந்து சிகப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி திக்கான தண்டுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளை நிறத்தில் திக்காக இருக்கிற தண்டுகளாக இருந்தாலும் சரி, பச்சை தண்டுகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காய்கறி கழிவு கம்போஸ்ட், நான் தான் மேலே போடுறேன். இந்த க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா கம்போஸ்டிங் க்ரோ பேக். இப்போ இந்த க்ரோ பேக்கில் நான் பண்ணி கம்போஸ்ட் பண்ண மண் இது. இது கம்போஸ்ட், இந்த க்ரோ பேக்கில் நான் கிச்சன் வேஸ்ட்டு போட்டு கம்போஸ்டிங் பண்ணினதை கூட நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோ, அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த கம்போஸ்ட் ரெடியாகி 25 நாளைக்கு அப்புறம் அந்த மண்ணை தான் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், மேற்பகுதியில் இந்த மாதிரி கிளென்சியாக இருக்கிற மண் பார்த்திங்க இல்லையா, அது கிச்சன் கம்போஸ்ட் மண், அதுதான் மண்புழு உரம். இப்போ நீங்கள் பார்க்குறது வேறு கடியிலேருந்து, மண்ணோட வேறு கடியிலேருந்து எடுத்த ட்ரையான மண், உதுருதுரான மண். இதில் காயர் போயிட்டுருக்கு, உரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன தண்டுகளாக நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தோட்டத்துலேருந்தே நான் அறுவடை பண்ணின புதினா தண்டுகள். இப்போ இதை நான் உங்களுக்கு உடனேயே ஊண்டி காட்ட போகிறேன். இது அப்படியே நிழலில் வச்சுருங்க, மேலே தண்ணி தெளித்து வச்சுருங்க. 21 நாளில் கம்போஸ்டிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருக்கோம், இல்லை எங்களுக்கு கம்போஸ்டிங் ரெடி ஆகிற வரைக்கும் பொறுமையே இல்லை அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி கூட நான் செய்வேன், இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் கம்போஸ்டிங் ப்ராசஸ் கீழே நடந்துக்கிட்டே இருக்கும், மேலே செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நமக்கு கம்போஸ்டிங்கும் ஆகிடும். இந்த கம்போஸ்டிங் பண்ண பாட்லேயே நம்ம உடனேயே செடியும் வைக்கலாம். இது நம்ம கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுனால இதில் அவ்வளோவா சூடு வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் உரங்கள் இருக்குது, நம்ம காய்கறி கழிவு கம்போஸ்ட்டும் போட்டிருக்கோம், இலை சருகு குப்பை இலை மக்கு உரத்துக்கு காய்ந்த இலை சருகும் போட்டிருக்கோம். டெய்லி நம்ம தண்ணி தெளிக்க தான் போகிறோம் அந்த புதினா தண்டுக்கு. அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அடியில் இருக்கிற இலை, காய்ந்த இலை, பச்சை கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கம்போஸ்டிங் நடக்கும். மேலே புதினா தளிர்த்து புதினாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.
புதினா வளர்ந்துதா இல்லையா, நான் அறுவடை பண்ணினேனா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர். கம்போஸ்டிங் தெரியாதுங்கிறவங்க, கம்போஸ்டிங் எனக்கு வரவே இல்லை எப்படி பண்ணாலும் அப்படிங்கிறவங்க, நேரமே இல்லை மேடம் எங்களுக்கு அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். நம்ம சேர்த்த காய்ந்த இலை சிறகு கார்பன் கண்டென்ட், நம்ம போடுற காய்கறி கழிவு பச்சையாக நைட்ரஜன் கண்டென்ட். இப்போ நைட்ரஜனும் கார்பனும் ஈக்குவலாக போட்டிங்கன்னா கம்போஸ்டிங் ப்ராசஸ் வேகமாக நடக்கும். நம்ம வந்து காய்கறி கழிவு கம்போஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கோம். கம்போஸ்ட் உரத்தை கொஞ்சம் போடும்போது உரத்தை வைத்தே உரம் தயாரிக்கும் போது கம்போஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கும், உரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ உள்ள கம்போஸ்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படியும் நம்ம மேலே தண்ணி தெளிக்க போகிறோம், அதை நீங்கள் புளிச்ச மோரை தெளிக்கலாம், சாதா தண்ணி தெளிக்கலாம், அரிசி பருப்பு கலையிற கழிநீர் தண்ணியை கூட கொண்டு வந்து தெளிக்கலாம். எதை தெளித்தாலும் உங்களுக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸ் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும், மேலே செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புதினா தண்டுகள் வளர்ந்துதா இல்லையா, நான் அறுவடை பண்ணினேனா இல்லையா எல்லாத்தையும் காமிக்கிறேன். பாட்டில் அந்த தொட்டி எல்லாத்தையும் கீழே கொட்டி நம்ம சேர்த்த காய்கறி கழிவு இலை சறுக்கு குப்பையெல்லாம் எப்படி கம்போஸ்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுறேன். மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி செலவில்லாமல் சின்ன சின்ன டப்பாவில் பாட்டிலில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் விதை கூட விதைக்கலாம், வெந்தயம் விதைக்கலாம், கடுகு விதைக்கலாம், அப்புறம் கொத்தமல்லி விதை விதைச்சு பார்க்கலாம். இது முள்ளங்கி கூட ஒரு பாட்டிலில் ஒரு விதை போடலாம், அந்த தொட்டியில் ரெண்டு விதை போடலாம். இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் கார்டனிங்கை ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டிருக்கேன். நான் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட ரிசல்ட் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். செலவில்லாத மாடித்தோட்டம் இந்த மாதிரி இல்லத்தரசிகள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெந்தயம் விதைச்சி வெந்தயக்கீரை மருந்து நடை இல்லாத கீரை ஆரோக்கியமாக அறுவடை பண்ணி சாப்பிட்லாம். முளைக்கீரை விதை தூவி முளைக்கீரை விளைய வைக்கலாம். கீரை விதைகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.